Hello guys, good evening everyone. I'm Preeti. Exams theory la endu vandachu so enakku vandirukanga Sharmila avanga da line la irukinga so hi ma'am Abhinav Sharma solirukanga hi Sharmila hey counterparts yes I compliment you okay guys. So biology தான் நம்ம பார்க்க போறோம். பயாலஜி இந்த லாஸ்ட் செஷன். ஓகே ஓகே ஸோ லைவ்ல சீக்கிரமா கனெக்ட் ஆயிடுங்க, நாம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேனகா அவங்க ஹாய் அக்கா அப்படி சொல்லிருக்கீங்க. ஹாய் மேனகா. ஹாய் மேம், அப்படி ஈவினிங் அப்படின்னு விக்னேஸ்வரி என்ன சொல்லியிருக்கீங்க. ஹாய் விக்னேஸ்வரி, ஹாப்பி ஈவினிங். ஓகே கை, ஸோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் கொஷின்ஸை பார்த்துக்கலாம். ஸோ 50 கொஷின்ஸ் நான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்துடுங்க. ஸோ 1 hour கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன். ஓகேவா? சரி வாங்க, வந்திருக்கு 6 பேத்துக்காகவும் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வரவங்க கண்டினியூஸாக வந்துருட்டோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். மனிதனில் பால் குரோமாட்டின் யாரிடம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. And where the sex chromatin seen in man? On pen iruvarilum evaridamum illa irine solirukanga. So male female both none. And Karuna Kumar avanga hi ka solirkinga. Hi Karuna Kumar. Sanjay avangalum hi solirkinga. Mass videos hi appdi solirkinga. Shumadipa avanga hi solirukanga. Udaya avangalum hi இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹை. அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டாக ஆன்சர் பண்ணியிருக்குது மாஸ் வீடியோஸ். அவங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துலாம். சீக்கிரமாக கனெக்ட் சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். ரம்பு ராஜா அவங்க ஹை சொல்லியிருக்காங்க. ஹாய் ரம்பு ராஜா. ஓகே சிவதீபா கொஸ்டின் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மனிதனில் பால் குரோமாட்டின் யாரிடம் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இமானுவேல் ரிபன் அவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் இமானுவேல் ரிபன். நிலகோவன் அவங்களும் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் இம்மா, சாரி இளங்கோவன், இளங்கோவர்மன். எஸ் ஹாய் இளங்கோவர்மன். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நான் ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மார்க் பண்ணுறேன். சில பிளாக்ல பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ ஆப்ஷன் பி அப்படிதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தென் செகண்ட் கொஸ்டின், F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ராஸ் பிட்வீன் F1 ஹைப்ரிட் அண்ட் ரெசஸிவ் பேரண்ட் இஸ் கால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை கலப்பு, பின் கலப்பு, ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், மோனோ ஹைப்ரிட் கிராஸ், டை ஹைப்ரிட் கிராஸ். இதுக்கான ஆன்சர் கிளவுலக்கு அவங்க குலவிளக்கு அவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் குலவிளக்கு. தென் ஸ்ரீ துர்கா தேவி அவங்களும் வந்து குட் ஈவினிங் சொல்லியிருக்கீங்க. குட் ஈவினிங் துர்கா தேவி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின், F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சீக்கிரமாக சொல்லிட்டே வாங்க. ஓகே, என்னன்னு பார்த்துடலாமா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. சோதனை கலப்பு, டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ பூபாலன் அவங்க ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் பூபாலன். ஸோ இதில் வந்து சொல்லுங்க சரியானவற்றும் சரியான பின்வருவனவற்றும் சரியான ஜோடியை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் கரெக்ட் பேர் லைக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன் சைடு அல்கா அண்ட் ஜிம்னாஸ்பம் வைரஸ், யூக்ளினா, பென்சிலியம், ஆந்த்ரோசெரஸ், ஹெபடிடிஸ் பி. உதய் அவங்க வந்து குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சீமானுவேல் ரூபன், டூ
un día. எதுக்காக வை மேம் கேட்டிருக்கீங்க ஏமான்னு வீட்டு ரொம்ப எனக்கு புரியல. சார் இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் சீக்கிரமா சொல்லிட்டே வாங்க. தேர்ட் கொஷின், இதுக்கான கரெக்டான பேர் இது அப்படிங்கிறத சொல்லுங்க. தேர்ட் கொஷினுக்கு நிறைய பேர் வந்து ஏ டி அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ பார்த்தலாம் என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிறதா வந்து கரெக்டான பேர். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா கரெக்டான பேர். ஸோ ஃபோர்த் ஒன், நியூரோ ஹைப்போ பைசிசால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. தி ஹார்மோன்ஸ் செக்ரெட்டட் பை நியூரோ ஹைப்போ ஹைப்போசிஸ் ஆர் வாசோப்ரெசின் மற்றும் ஆக்சிடோசின் ஹெச்எஸ் சாரி எஃப்எஸ்ஹெச் அண்ட் டிஎஸ்ஹெச் அப்புறம் வந்து நியூரோ ஹார்மோன்ஸ் அண்ட் டெரட்டோ ஹார்மோன் ஏசிடிஹெச் அண்ட் சிஜிடிஹெச்எஸ். ஸோ நான் செக் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அந்த கொஷனுக்கு நான் என்னன்றது நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபோர்த் கொஷனுக்கான ஆன்சர் சீக்கிரமாக சொல்லுங்க என்னன்னுட்டு. கைஸ் அண்ட் ஒன் மோர் திங், நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதுதான் வந்து கடைசியான பயாலஜியில் கடைசி கிளாஸ் இல்லையா? ஸோ இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. தென் 11 o'clock ஜியாகிரஃபி அதுவும் முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹிஸ்ட்ரி அதுவும் முடிஞ்சிடுச்சு. என்னோட பயாலஜி கிளாஸும் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்துட்டு நாளையிலேருந்து அயனம் அதை எடுக்க போகிறேன். ஐஎன்எம் அந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சப்ஜெக்ட் இருந்தது? ஒன் செகண்ட் பேஸ். எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் அண்ட் தென் அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேர் ஈவினிங் 5:00 to 5:30 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. மீது ரெண்டுமே வந்துட்டு ஏதோ ஒரு நாள் இருக்கு, ஏதோ ஒரு டைமிங்ல இருக்கும். ஹவு மெனி க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க? ஸோ 50 க்வெஷ்சன்ஸ் ஓகேவா. ஆன்சர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆன்சர் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா 50 க்வெஷ்சன்ஸ் என்னால் கவர் பண்ண முடியாது ஓகேங்களா. இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதுதான் வந்துட்டு நம்ம ஏன்னா அப்படின்னா சொல்றோம். காணப்படும் பாலிஃபெனாலிக் கூட்டு பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைடோ ஈஸ்ட்ரோஜன் லைசின் வாலின். எஸ் ஆஸ் யூஷுவல் டைம் அதே டைம் தான், 11 o'clock அண்ட் ஈவினிங் 8 o'clock. ஈவினிங் நடுவில் அந்த 4 o'clock செஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 5:30 ஹாஃப் அன் ஹவர் பீரியடில் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர் இருக்கும். ஸோ 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமா சொல்லிட்டே வாங்க கைஸ். என்னென்ன கிளாஸ் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகே, ஸோ செகண்ட் 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கறதா வந்து கரெக்டான ஆன்சர். 5th க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பி தான் கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 6th பாருங்க. தாவரத்தில் தொடு உணர்வால் நேரிடக்கூடிய அசைவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த மூமெண்ட் தட் டேக் பிளேஸ் is response to touch in plant as called thickmotrophic asaiva, hydrotrophic asaiva, chemotrophic asaiva, aerotrophic asaiva. So இதுக்கான answer பார்த்தா அப்படி தெரியலையா சந்தியா? அது நான் தான் வித்யா. அவங்க ஹாய் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஹாய் வித்யா.
எயித்து கிளாஸ் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். மேபி பண்ணிடலாம் சீக்கிரமாக, என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், தாவரத்தில் தொடு உணர்வால் நீரிடக்கூடிய அசைவானது எவ்வாறு அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம் 6th கொஸ்டினுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ, திக்மோ டிராஃபிக் அசைவு அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். லைக் இப்போ நீங்கள் தொட்டன்ஸ் நீங்கள் இருக்கு இல்லையா, ஸோ தொட்டன்ஸ் நீங்கள் தொடும்போது அது அப்படின்ற பக்கம் மூடிக்குது இல்லையா, அதுதான் வந்துட்டு திக்மோ டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th ஒன், பேசிக் லெஸ் ஆந்த்ராக்சிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளின் டேஷ் நோயை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், பேசிக் லெஸ் ஆந்த்ராக்சிஸ் விச் காஸ் டேஷ் டிசீஸ் இன் கேட்டல் அண்ட் ஹியூமன். ஸோ கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு, அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஆந்த்ராக்ஸ், பிளேக், காலரா, டைஃபாய்ட். ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் கைஸ் சீக்கிரமா சொல்லிட்டே வாங்க ஓகேங்களா. சந்தியா உங்க ஹாய் மேம் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஹாய் சந்தியா. செவன்த் கொஸ்டினுக்கு விக்னேஸ்வரி அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. என் விக்னேஸ்வரி தான் இருக்கீங்க, விக்னேஸ்வரி காணோம். என் கோபி அவங்களும் காணோம். கருணாகுமார், கோபி எங்க போனாங்க தெரியலையே. என் திவ்யா, திவ்யா அவங்களும் காணோம். நிறைய பேர்த்த காணலையே. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது அது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th ஒன் பாருங்க. ஸோ கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடில் வந்து உயிரினத்தோட நேம் கொடுத்துருக்காங்க, இந்த சுக்கம் செயல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன், ஸோ ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிஜிஏ அண்ட் ரைசோபியம், பாக்டீரியா மற்றும் பூஞ்சிகள், சுடோமோனஸ் பாக்டீரியா, நைட்ரோ பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செயலில் வந்துட்டு அம்மோனியமயமாக்கல், நைட்ரஜன் நிலைநிறுத்தல், நைட்ரிஃபிகேஷன், நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர், அஸ்வினி அவங்க வந்து ஹாய் மேம் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஹாய் அஸ்வினி. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்னன்னு. எதுக்கு திட்டு வாங்கினீங்க ஜெயபிரகாஷ் அவங்க ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜெயபிரகாஷ். திட்டு வாங்கினீங்களா, என்ன பண்ணீங்க திட்டு வாங்கினீங்க. ஸோ ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்னென்னு. ஸோ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக. ஸோ அதாவது உயிர் பிஜிஏ மற்றும் ரைசோபியம் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எழுதுன்னு தெரியல, ஸோ நம்பர் இங்கே போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் தென் பாக்டீரியா மற்றும் பூஞ்சிகள் அப்படிங்கக்கூடியது அம்மோனியமயமாக்கல், அண்ட் தென் சூடோமோனஸ் பாக்டீரியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ 4th ஒன் வந்து சூடோ நைட்ரஜோ நைட்ரோ பாக்டீரியா அப்படிங்கிறது நைட்ரிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தாச்சு. ஸோ 9th ஒன், ஸ்ட்ரெப்டோமைசன் டேஷ்க்கு எதிராக செயல்படுவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெப்டோமைசன் இஸ் ஆக்டிவ் அகெயின்ஸ்ட் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சைகள். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க 9th ஒன்க்கு. அச்சோ பேர் கேட்டதுக்கா திட்டுனாங்க. Thank you.
நீங்க பேர் இப்படி வச்சிருந்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஒழுங்கா உங்க நேம் வைங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துடாமா? ஸோ நிறைய பேர் ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் பி கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறத கரெக்ட். ஸோ டென்த் மார்க் போயிடலாம். உயிர் சமுதாயங்களில் கரிமப் பொருட்கள் ஒரு தொடர் பரிசியாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் த்ரூ விச் பாசிங் ஆஃப் த ஆர்கானிக் மாலிகியூல்ஸ் இன் எ கம்யூனிட்டி இஸ் கால்ட் டேஷ். சக்தி பிரமிட், உணவு சங்கிலி, உணவு வலை, உணவூட்ட சுழற்சி. ஸோ டென்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ உணவு சங்கிலி அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக. ஸோ லெவன்த் மேன், நோயற்றவரின் ரத்த பிளாஸ்மாவில் இந்த அயனி காணப்படாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மல் பர்சன் த பிளட் பிளாஸ்மா வில் நாட் கண்டெயின் திஸ் அயன். மெர்குரி, சோடியம், கால்சியம், மெக்னீஷியம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னாச்சு ஜெயபிரகாஷ் உங்களுக்கு? அனிமலியா. ஸோ இதை வந்து அப்படியே மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஜெயபிரகாஷ் என்னன்னு. இட்ஸ் ஓகே பூபாலன், பரவாயில்ல. ஸோ நாளைக்கு கூட இந்த இதை வந்து நீங்க பாருங்க ஓகேங்களா? ஸோ இந்த லைவ் முடிஞ்ச வாட்டி வீடியோவா இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க நாளைக்கு கூட பார்த்துக்கோங்க. ஸோ டுவெல்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சீக்கிரமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே சூப்பர். டுவெல்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. மொனிரோ ப்ரோஸ்டி ப்ரோட்டிஸ்டா பூஞ்சி பிளான்டே அனிமலியா அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், செல் சுவர் உருவாக்கும் போது டீலோ பீச் நிலையில் செல் பகுப்படையும் போதும் தோன்றும் சிறு மணி போன்ற அமைப்பிற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த செல் வால் ஃபார்மேஷன் பிகின்ஸ் அட் த டீலோ பேஜ் ஸ்டேஜ் ஆஃப் த செல் டிவிஷன் ஃபைன் கிரானுலர் ஸ்ட்ரக்சர் கால்ட் ஆஸ் பிளாஸ்மா டெஸ்மேட்டா, பிராக்மோபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட், அபோபிளாஸ்ட். அவங்க இப்போதான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன். திங்ஸ் எனக்கு தெரிஞ்சு நானும் இவங்களை இன்னைக்கு தான் நேத்தோ அன்னைக்கு ஸ்டார்டிங் டெமோ எடுக்கும் போது தான் பார்த்தேன். ஷேக் சீனி அவங்க வந்து ஹாய் அப்படி சொல்லிருக்கீங்க. ஹாய் ஷேக் சீனி. ரம்குமார் கொஸ்டின் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க ரம்குமார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், தேர்ட்டீன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ பிராக்மோ பிளாஸ்ட் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ ஃபோர்டீன்த் மந்த், ஜிகா வைரஸ் முதலில் எங்கிருந்து கண்டறியப்பட்டதுன்னு கேட்காங்க. ஃப்ரம் வேர் த ஜிகா வைரஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைடு? எலி, பூனை, குரங்கு, கழுதை. சந்தியா நீங்க எதுக்கு ஏ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சந்தியா கொஸ்டின் நம்பர் போடுங்க, ஆன்சர் சொல்லுங்க ஓகேங்களா? மீனா அவங்க ஹாய் மேம் அப்படி சொல்லிருக்கீங்க. ஹாய் மீனா. ஸோ சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கீங்களா? இனிமேல் தான் சாப்பிடணும் உங்க பரன்.
இட்ஸ் ஓகே விக்னேஸ்வரி, விக்னேஸ்வரி ஸ்வாக் பரவாயில்ல விக்னேஸ்வரி. ஸோ 14th கொஸ்டின் தான் போயிருக்கு. ஸோ 14th கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் சி அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ பார்த்தா நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ட்டு, ஸோ ஆப்ஷன் அபியஸ்லி ஆப்ஷன் சி தான் வந்து மங்கி அப்படிங்கிறது அது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ரத்தத்தை உரியப்படாமல் தடுக்கும் பிசின் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ரெசன் டஸ் நாட் பெர்மிட் த பிளட் கொலாஜுவேட்? ரோசன், கோபால், ஆம்பர், கன்னடா பால்சன். ரத்தத்தை உறைய விடாமல் தடுக்கும் பிசின் எது? இல்ல எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய அது கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்காங்களா, அதனாலதான் நான் வந்து சொல்ல பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாளைக்கு வந்து ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட எல்லா கிளாஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கும் அண்ட் ஐஎன்எம் அது இருக்குது அண்ட் தென் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. 5 to 5:30 கரண்ட் அஃபேர்ஸ். மீதி ரெண்டு கிளாஸுமே வந்து ஆஸ் யூஷுவல் டைம் 11:00 ஒன்று, 8:00 ஒன்று. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ ஆம்பர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ ஜிம்னாஸ்பம் என்ற வார்த்தை தியோ பிரஸ்டேசன் எந்த புத்தகத்தால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த வேர்ட் ஜிம்னாஸ்பம் யூஸ்டு பை தியோ பிரஸ்டஸ் இஸ் இன் ஹிஸ் புக் என்குயரி இன் பிளான்ட் இன் டு பிளான்ஸ் ஸ்பைசஸ் பிளான்டரா ஜெனிரா பிளான்டரா டீலா பொட்டானிக்கா பொட்டானிக்கா. பிசிக்ஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. எஸ் பிசிக்ஸ் பாருங்க 6:00 வந்து லைவ் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் 3 hours, 2.5 hours தான். இல்ல அது இவங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ போக போக அவங்களும் கொஞ்சம் ஜாலி ஆயிடும். மேக்ஸ் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டீங்க. நான் மேக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். சோ ஜஸ்ட் இது மட்டும்தான். ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்துக்கலாமா என்ன அப்படின்னுட்டு. சோ 16th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்கொயரி இன் டு பிளான்ட் அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கறது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய ஒளி விட்டமின் என்று எந்த விட்டமின் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டுக்காங்க. விச் விட்டமின் இஸ் நோன் அஸ் அ சன்ஷைன் விட்டமின்? விட்டமின் ஏ, பி, இ, கே. சாப்பிட்டாச்சா அப்படின்ட்டு கேட்டுக்கீங்க விக்னேஸ்வரி கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் விக்னேஸ்வரி சாப்பிடணும், கிளாஸ் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். இங்கிலீஷ் இருக்க மாட்டீங்களா அப்படி கேட்டிருக்கீங்க. எஸ் நானுமே பார்த்தேன். பிகாஸ் ஐ திங்க் அவங்க வந்துட்டு ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, தெரியல என்னன்னு. இங்கிலீஷ் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டிங்க இல்லையா, ஸோ இங்கிலீஷ் நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், இதுக்கான ஆன்சர் பார்த்தலாம் என்ன அப்படின்னா. ஸோ 17th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விட்டமின் டி அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 18th ஒன், கரோலஸ் லினேயஸ் எழுதிய நூலின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த புக் பப்ளிஷ்டு பை கரோலஸ் லினேயஸ்? ஸ்பீசஸ் பிளான்டரா அண்ட் ஜெனிரா பிளான்டரா ஒரிஜின் ஆஃப் ஸ்பைசஸ் டயா நியூக்ளிட்ரியர் பிளான்ஸ் அண்ட் ஃபெமிலியன். பி இஸ் த கரெக்ட் ஆன்சரா? சோ நான் செக் பண்றேன் கைஸ் ஓகேங்களா. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கா, அது எந்த இதுக்கு? நான் எனக்கு கேள்விப்பட்டது இல்லையே.
So in the question can answer paathiralama 18th question can answer in and it is option A species planetarium abdingiradha and the correct answer. So saptingla abdinu ketirkinga so inimey da saapanum. So ulihil mudhalmudhalil kandariyappatta edhir nunnuyiri marundhu edhunu ketukanga. What is the first antibiotic discovered in the world? Ampicillin, ampicillin, tetracycline and penicillin, streptomycin. ஓ குரூப் டூ சிலபஸோட யூனிட் நைனா நான் இருக்கா என்கிட்ட இருக்கா அப்படிங்கறத நான் செக் பண்றேன் ஓகேங்களா. ஆனால் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுதான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கிட்ட நான் இப்போ மாற்ற முடியாது. ஸோ மேபி இதை முடிஞ்சிருட்டும் முடிஞ்சிட்டு நான் உடனே அதை எடுக்கணும் ஓகேங்களா. என்னோட நேம் என்னன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ என்னோட நேம் பிரீத்தி, சந்தியா கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சந்தியா என்னோட பிரீத்தி ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஸோ ஆப்ஷன் சி பென்சிலின் அப்படிங்கறதா அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ 20th க்வெஸ்சன், சிறிதளவு வேதிய கழிவுகளை கொண்ட ஏராளமான நீரை கையாள எம்முறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் மெத்தட் இஸ் யூஸ்டு டு டிஸ்போஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேரியிங் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் வேஸ்ட்? மேற்பரப்பில் மூடி வைத்தல், நிலத்தில் நிரப்புதல், எரித்து சாம்பலாக்குதல், உயரிய தீர்வு. சர்ஃபேஸ் இன்பவுன்மெண்ட்ஸ், லேண்ட்ஃபில்ஸ், இன்சனரேஷன், பயோ ரெமிடேஷன். டுமாரோ வாட் கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மார்னிங் வந்து எக்கனாமிக் இருக்கும் அண்ட் ஈவினிங் 4:00 to 5:30 செஷன் கிடையாது, 5 to 5:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அண்ட் ஈவினிங் 8:00 வந்துட்டு ஐஎன்எம் இருக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ 20th கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேற்பரப்பில் மூடி வைத்தல் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக. ஸோ 21st கொஷின், சீஃபோர் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டுக்காங்க. சீஃபோ பாத்வே இஸ் டேக் பிளேஸ் இன் இலையிட திசு மற்றும் கற்றி உரை செல்கள், இலையிட திசுவில் மட்டும், அற்றை உரை செல்களில் மட்டும், இலையின் அனைத்து பகுதிகளிலும். ஸோ இதுக்கான ஆன்சர் எயிட் ஓ கிளாக் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 8:00 வந்து ஐஎன்எம். ஸோ நீங்களே சொல்லுங்க, ஐஎன்எம் காலையில் எடுக்கலாமா, எக்கனாமிக்ஸ் காலையில் எடுக்கலாமா? ஸோ எது மாற்றி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் அவ்வளோதான். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 21st கொஷனுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர், இலையிட திசு மற்றும் கற்றி உரை செல்கள் அப்படிங்கிறதா வந்து கரெக்டா. ஸோ 22nd கொஷின், கீழ் வருணவற்றில் எது வாயில் முட்டைகளை வைத்து அடைக்காக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ விச் அமங் த ஃபாலோயிங் எக்ஸிபிட்ஸ் பியூக்கல் இன்குபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திலோபியா, கட்லா அண்ட் அப்புறம் வந்துட்டு லேபியா ரேகிட்டா ரோகிட்டா மிர்கால். ஐஎன்எம் வேண்டாமா? ஸோ இப்போ வேற என்ன எடுக்கிறது? எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்களே, காலையில் எக்கனாமிக் எடுங்கன்றீங்க, ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ 22nd குவெஸ்டினுக்கு ஆன்சர் திலோப்பியா அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி நிகழ்வில் 7 to 8 நாட்களுக்கு நடைபெறுவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இன் ஹியூமன் தட் லாஸ்ட் ஃபார் 7 to 8 டேஸ் இஸ் கால்ட் டேஷ். கெமிஸ்ட்ரியா, அது ஃபிஷ் பிரீடான்னு கேட்டிருக்கீங்க. எஸ், அது ஃபிஷ் பிரீட் தான். கெமிஸ்ட்ரி க்வெஷ்சன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா இதுதான் எடுத்தாகும். லூட்டியல் கட்டம், பாலிகுலார் கட்டம், மாதவிடாய் முட்டை வெளியேறும் கட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 23rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர்,
ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஸ்டின்லேயே இருக்கு ஆன்சரும். ஸோ ஆப்ஷன் சி மாதவிடாய் அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா? ஸோ தைராய்டு ஹார்மோன்கள் சுரப்பதற்கு தேவையான தனிமம் எதுன்னு கேட்டுக்காங்க. அந்த எலமெண்ட் விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இஸ் இரும்பு, கோபால்ட், அயோடின், மாங்கனீஸ். 22nd க்வெஸ்சனுக்கான ஆன்சரா? திலாப்பியா. எஸ், அது ஒரு ஃபிஷ் இருக்கீங்களா? மாக் டெஸ்ட்னா எஸ் பார்க்க அப்படிதான் இருந்துச்சு. நானும் கொஷின்ஸ் பார்த்தேன், என்னமோ சேம் அஸ் லைக் ஜிகே மாதிரி தான் இருந்தது. ஸோ 24th கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ 24th கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அயோடன் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக. ஸோ 25th கொஷின், காற்றிலா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1-4 முடிவற்றது, 1 குறைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரெஸ்பிரேட்டரி ஈக்வஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் டேஷ். அமிலங்கள் காரங்கள் எப்ப எடுப்பீங்களா? அது கெமிஸ்ட்ரி இல்லையா? ஸோ கெமிஸ்ட்ரி க்வெஷ்சன்ஸ் நான் இருக்கான்னு செக் பண்றேன். செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுக்கிறேன். ஓகே, கிரீஸ் நீங்க தான் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் படிக்க கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு டிஎன்பிசிக்கு, டிஎன்இபிக்கு, ஆர்ஆர்பிக்கு, லைக் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எனக்கு நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே இப்போ பாருங்க. ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ இந்த கொஷின், ஸோ சுவாச ஈவு அப்படின்னா இப்போ நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா CO2-வை வெளியில் விட்டு O2-வை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஸோ ஆக்சிஜனை வெளியில் விட்டு ஆக்சிஜனை வெளியில் உள்ளே எடுத்துட்டு ஸோ கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விழுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு சுவாச ஈவு அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி அப்படின்னா CO2 / O2 இதை தான் வந்துட்டு சுவாச ஈவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் சி முடிப்பற்றது அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீர் வழி பரவும் நோய் எதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ வாட்டர் பான் டிசீஸ் இஸ் மஞ்சள் காமாலை, மலேரியா, கக்குவா நிறும, டைஃபாய்டு. என்ன கேர்ள்ஸ் அப்படியே நான் படிச்சுட்டு இங்க பாக்குறதுக்குள்ள நிறைய பேருடன் எழுதிட்டாங்க, என்னமா பண்ணிட்டீங்க? வீடியோ ஹைட் பண்ணுதா? ஸோ கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி ஸோ 26th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சீக்கிரமா சொல்லுங்க என்னன்னுட்டு. ஸோ நீர் வழி பரவும் நோய் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டைஃபாய்டு அப்படிங்கிறதா வந்து கரெக்டு. ஸோ முரா என்ற சொல் எவ்வகை பிராணியை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டுக்காங்க. ஸோ டு விச் அனிமல் த வேர்ட் முரா இஸ் ரெஃபர்டு? ஸோ அது கவ். ஓகேங்களா? பசு, குதிரை, எருது, வெள்ளாடு. டாபிக் வைஸ் தானே எடுக்க முடியும். ஸோ இங்கே எங்க கிட்ட டாபிக் வைஸ் தான் இருக்கு. ஸோ டாபிக் வைஸ் தான் நான் ஒன்றும் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். 27th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸோ குதிரை அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர். ஒரே நிமிஷம்.
சாரி 27th வந்து குதிரை கிடையாது, எருது அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். தமிழ் இலக்கிய வரலாறு, நான் இப்போதானே தமிழ் எடுத்தேன் ஆக்சுவலா. எய்ட்ஸ் இதன் மூலம் உருவாகிறது அப்படின்னு கேட்டுக்காங்க. எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா புரோட்டோசோமா ஹெல்மிந்த் வைரஸ். ஸோ 28th கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் டி வைரஸ் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக. தமிழ் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு, இதுக்கு முன்னாடி செஷன் அதுதான். ஸோ மரபணு மாற்றம் நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜி மியூட்டிவேஷன் டேக்ஸ் பிளேஸ் இஸ் டயாக்சி ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் ரைபோசோ. என்னாச்சு விக்னேஸ்வரி? இல்லை நான் மேக்ஸ்லாம் எனக்கு எடுக்க மாட்டேன், இந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப தூரம். நான் தமிழ் இப்பதான் கைஸ் முடிச்சது ஆக்சுவலா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. 29th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ டயாக்சி ரைபோஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு மரபணு மாற்றம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறப்புருடி தன்மையுள்ள ஒரு தாய்க்கும் குறைபாடற்ற ஒரு தந்தைக்கும் பிறக்கும் குழந்தைகள் கீழ்கண்டவாறு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சில்ட்ரன் ஆஃப் அ கலர் பிளைண்ட் மதர் அண்ட் ஏ நார்மல் ஃபாதர் வில் பி. குறைபாடற்ற மகள்களும் மகன்களும், குறைபாடற்ற மகன்களும் நிறக்குருடு காரணிகளை கொண்டுள்ள மகள்களும், நிறக்குருடு தன்மையுள்ள மகன்களும் நிறக்குருடு காரணிகளை கொண்டுள்ள மகள்களும், நிறக்குருடு தன்மையுள்ள மகன்களும் மகள்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. அப்போ 224 கிடையாதா? நான் 225 எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் கொரோனா குமார். இவ்வளோ நாளா இங்கிலீஷ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் இப்போதைக்கு நான் எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் எடுக்கணும். மிஸ் ஸ்பெக்ஸ், எஸ் ஹியர் இஸ் மிஸ் ஸ்பெக்ஸ், தேங்க்யூ. இருக்கு விக்னேஸ்வரி, ஆக்சுவலாக நானும் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட்டேன். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆக்சுவலாக பிளைண்ட், அது கலர் பிளைண்ட் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாத ஒரு தந்தைக்கும் குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குன்னு கேட்டுக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மகன்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, பொண்ணுங்களுக்கு தான் வந்துட்டு அந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குறைபாடற்ற மகன்களும் நிறக்குறடு காரணிகளை கொண்டுள்ள மகள்களும் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ குளோன் தேர்வு முறை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. குளோனல் செக்ஷன் நம்ம அந்த இது பண்றாங்க இல்லையா, குளோன் ஃபார்ம் பண்றாங்கல்ல, ஸோ அந்த இது வந்து எதுல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பான்முறை இனப்பெருக்கம், தாவர இனப்பெருக்கம், பிற தோற்றத்தை அடிப்படையாக, ஜீன் அமைப்பினை அடிப்படையாக, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஜீன் ஸ்ட்ரக்சர். தேர்ட்டி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வாய்ஸ் சவுண்ட்ஸ் கேட்கலையா கைஸ்? மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியரா கேக்குது இல்லையா வாய்ஸ், என்னோட வாய்ஸ் உங்களுக்கு?
எஸ் ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஜீன் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது தான் வந்து க்ளோன் ஓகேங்களா ஸோ க்ளோனிங் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அது வந்து ஜீன் அமைப்பை பேஸ் பண்ணி தான் செய்வாங்க ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சைட்டோகைனின் எதை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ த ஃபங்க்ஷன் ஆஃப் சைட்டோகைனின் இஸ் இன்க்ரீஸ் செல் நீட்சியுறிதல் கனி உருவாக்கத்தை தூண்டுதல் செல் பிரிதல் வேறுபாடு அடைதல் தேங்க்யூ கருப்பசாமி தேர்ட்டி கேன்சர் நான் கரெக்டாக தானே சொன்னேன் தேர்ட்டி என்ன விஷயம் ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா தேர்ட்டி எய்த்துக்கு ஆன்சர் பி இப்போ 32 கேன்சர் சொல்லுங்க 32 கேன்சர் சி செல் பிரிதல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 34th க்வெஸ்சன் சி போர் தாவரங்களில் ஒளி சேர்க்கை நடைபெறும் இடம் ஸோ இதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ சாரி திரும்பவும் எடுத்திருக்கேன் நான் கவனிக்கல ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலையிட திசு மற்றும் கட்சி உரை செல்கள் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ லிப்ரிஃபார்ம் நார்கள் என அழைக்கப்படுபவை எவைன்னு கேட்டுக்கோங்க வாட் இஸ் த கால்ட் ஆஃப் லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் சைலம் நார்கள் ஃப்ளோஃபயம் நார்கள் ஸ்கிளீரன் கைமா நார்கள் சைலம் ஃபேரன் கைமா தேர்ட்டி ஃபிஃப்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சொல்லுங்க ஸோ 35th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் நிதிஷா க்வெஸ்சன் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்கம்மா ஓகேங்களா ஸோ சைலம் நார்கள் அப்படிங்கிறத வந்து கரெக்ட் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் ஸோ கீழ்காண்பவர்களில் எது புரோட்டோசோவாக்களால் உண்டாகும் நோய்னு கேட்டிருக்காங்க ஸோ விஸ்வன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ புரோட்டோசோவான் டிசீஸ் வியாதி தட்டாமை காலரா டைஃபாய்ட் ஜீரோ ஸோ தேங்க்யூ சந்தியா தேர்ட்டி சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம் டுடே வாட் ஸ்பெஷல் நத்திங் ஸ்பெஷல் ஜஸ்ட் தோசை அண்ட் அப்புறம் வந்து டொமேட்டோ சட்னி கண்ணாடி எதற்கு போடுறீங்க கருணா குமார் கேட்டிருக்கீங்க ஸோ கண்ணாடி வந்து ரொம்ப நேரமாக சிஸ்டம் யூஸ் பண்ணியா ஸோ கண்ணெரிச்சலுக்காகவும் தலைவலிக்காகவும் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா தூக்கிய வியாதி அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர் ஸோ டி லிம்போசைடுகள் முதிர்ச்சியடையும் இடம் எதுன்னு கேட்டுக்காங்க ஸோ டி லிம்போசைட்ஸ் மெச்சூர் இன் எலும்பு மஜ்ஜை தைமஸ் இதயம் கல்லீரல் ஸ்பெக்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ சந்தியா ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க 37th question ஸோ 37th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எலும்பு மஜ்ஜை போன் மேரோ அப்படிங்கிறதா வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ 38th க்வெஸ்சன் கொடையாளிகளிடமிருந்து பெறப்பட்ட திசு கொடையாளி நபருக்கே பொருத்தப்படும் கிராஃப்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்காங்க த டிஷ்யூ ஆஃப் ஒரிஜினல் டோனர் இஸ் கிராஃப்டட் பேக் இன் டு த சேம் டோனர் இஸ் ஜெனோகிராஃப்ட் அலோகிராஃப்ட் ஆட்டோகிராஃப்ட் அண்ட் ஐசோகிராஃப்ட் ஆமா என்ன கலாய்க்கிறவங்க கூட தான் போட்டிருக்காங்க கண்ணாடி நான் தான் சொன்னா
How many questions will you get again? Yeah, so 50 questions. So in the question you can answer 38th question you can answer yen abdingada solringa so autographed abdingada vandu correct an answer option c okay va so next question 39th yavai nadamadum maravu porul enapaduvadhu nu ketukanga what is the name of mobile genetic elements par urupu and plasmid gun mitochondria transposon gun yes transposon gun bar body plasmids mitochondria and transposons 39th question நானா எழுதினதில்ல கண்ணன் தானே கேட்கீங்க நான் எழுதினதெல்லாம் கிடையாது So 39th question ka answer enendra pathala so option D transposons abingada and correct an answer kinga so marabiyilum sitina thondudalgalum endha noolai endra noolai ezhudiyavar yaarnu ketukanga a book of genetics and origin of spices was written by D.H. Dobzhansky G.L. Stebbins Lamrock and then Darwin idukana answer 40th question ka answer sunenga sikrama so Vigneshwari you are the first answer panirkinga super எங்கம்மா நர்ஸுக்கும் நாஸ்பிக்ஸ் யூஸ் பண்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு கருப்பு சமையல் தெரியல ஓகே இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கார்பன் சாரி டார்பன்ட்டிங்கிற அந்த கரெக்டான ஆன்சர் ஸோ 40 பாஸ் க்வெஸ்சன் சி பாஸ் மீனின் அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க நான் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் சி பாஸ் ஆண்டனியா சரைனா லேட்டஸ்ட் கேல் கேரிஃபோர் திலேபியா மொசாம்பிகா லேபியா ரோக்கிட்டா Forty-first question you can answer. Sebas meaning Arviel Payer Ginn. நம்பிட்டோம் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாமா ஸோ 41st க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி லோட்டஸ் கேன் கேரிஃபர் அப்படிங்கிறது அது கரெக்டாக ஸோ 42nd க்வெஸ்சன் ஒரு மூலக்கூறு குளுக்கோஸிலிருந்து காற்று சுவாசத்தின் மூலம் பெறப்படும் நிகர ஆற்றல் லாபம் என்பது அப்படின்னு கேட்டுக்கோங்க நெட் கெயின் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கோல் குளுக்கோஸ் டியூரிங் aerobic respiration is dash விக்னேஸ்வரி அவர்தான் கலாய்ச்சிட்டு இருக்காருனா கூட சேர்ந்து நீங்களும் ஏன் விக்னேஸ்வரி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க மத்தியானம் சொன்னார்ல அவர் வந்து இப்ப படிச்சுட்டு இருக்காரு நீங்க பிஹெச்டியே வாங்கிட்டீங்க எஸ் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா சோ 42nd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சீக்கிரமா சொல்லுங்க என்ன அப்படின்னுட்டு சோ 42nd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 38 ADP அப்படிங்கிறது அது கரெக்டா So next question, 43rd one, பாருங்க பின்வரும் எந்த உரத்தில் அதிக சதவீத
அளவு நைட்ரஜன் உள்ளது அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன்? கால்சியம் அமோனியம் நைட்ரேட், கார கால்சியம் நைட்ரேட், கார்பமைட், கால்சியம் சயனமைட். நியூ அஃபீஷியல் அவங்க அந்த கொஸ்டின் நம்பர் போட்டிருந்தா ஆன்சர், கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணினா நல்லாயிருக்கும். எஸ் செக் பண்ணி தான் போட்டேன், ஸ்பேஸ் வந்து செக் பண்ணி தான் போட்டேன். ஸோ 43rd கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சீக்கிரமாக சொல்லிட்டே வாங்க. பார்வதி பிரகாஷ் கொஸ்டின் நம்ம போட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்வதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாமா? ஸோ ஆப்ஷன் சி கார்பமைட் அப்படிங்கிறது அந்த கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 44th கொஸ்டின், ரத்தம் முறிதலுக்கு தேவையான த்ராம்போ பிளாஸ்டின் உற்பத்தி செய்வது எதுன்னு கேட்டுக்காங்க. த்ராம்போ பிளாஸ்டின் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பிளட் கிளாட்டிங் இஸ் செக்ரட்டட் பை மோனோசைட், எரித்ரோசைட், லிம்போசைட், ரத்த தட்டுக்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஸோ 44th கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ரத்த தட்டுக்கள் பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறது அந்த கரெக்டாக. ஸோ 45th கொஸ்டின், வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான செல்களில் உற்பத்தி செய்யப்படும் வைரஸ் எதிர்ப்பு புரதமானது என்னன்னு கேட்டுக்காங்க. இந்த ஆன்டி வைரல் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை வைரஸ் இன்ஃபெக்டட் செல் இஸ் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஆன்டிஜென், இன்டாஃபெரான், ஆன்டி வைரல். ஸோ 45th கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டாஃபெரான் அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சைட்டோபிளாசத்தில் காணப்படும் சாறு நிரம்பிய பை போன்ற வெற்றிடங்களை சூழ்ந்திருக்கும் சவ்வு இவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாக்குலஸ் ஆர் சாப் ஃபீல்டு ஃபில்ட் வாசிக்கிள்ஸ் இன் த சைட்டோபிளாசம் கவர்ட் பை எ மெம்பரன் கால்டு புரோட்டோபிளாஸ்ட், லுக்கோபிளாஸ்ட், டோனோபிளாஸ்ட் அண்ட் குரோமோபிளாஸ்ட். அதை நான் சொல்லிட்டேன், நீங்க கவனிக்கல. சிறப்பு வழிகாட்டெல்லாம் சொல்ல கிடையாது, என்ன படிக்கணும்னு கேட்டிருந்தாங்க, நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். அப்ப நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 46th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் நிறைய பேர் சொல்லிட்டே வரீங்க என்னன்னு பார்த்தலாம். ஸோ ஆப்ஷன் சி அதான் வந்து கரெக்டா, ஓகேங்களா? ஸோ டோனோபிளாஸ்ட் அப்படிங்கிறதா வந்து கரெக்டாக. ஸோ 47th கொஸ்டின், சைட்டோக்ரோம்கள் இவற்றில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைட்டோக்ரோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியாவின் தளத்தில், மைட்டோகாண்ட்ரியாவின் கிறிஸ்டியவல் லைசோசோம்களில், மைட்டோகாண்ட்ரியாவின் வெளிச்சுவரில். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ சொன்னீங்களா? ஆக்சுவல் நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன படிக்கணும், புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் படித்தாவே போதும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஓகே, இந்த கொஷனுக்கான ஆன்சர் 47th கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியாவின் கிறிஸ்டாவில் அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஆன்சர் இருக்கீங்களா? ஸோ கிறிஸ்டி ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அதான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் 48th கொஸ்டின், பெண்களில் ஒளிரும் கண்கள்
ஆள்களை போட எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டுக்காங்க. ஹவு மச் டைம் உமன் பிளிங்க் ஆஸ் மச் ஆஸ் மென். 1, 2, 3, 4 ஸோ கண்ணை பிளிங்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது ஆண்களை விட பெண்களுக்கு ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனை மடங்கு ஜாஸ்தி அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க க்வெஸ்சனா. ஸோ 48 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் என்ன அப்படின்னுட்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் இருக்கீங்களா. ஸோ 2 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதனில் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னா, சொமட்டோ டிராஃபிக் ஹார்மோன் அதிகமாக சுரப்பதால் ஏற்படும் விளைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்லீரல் வீக்கம், அக்ரோமெகாலி, புள்ளத்தன்மை, கணைய வீக்கம். ஸோ ஃபைனல் க்வெஸ்சன், 50th க்வெஸ்சன், கீழ்கண்ட சுழற்சிகளில் எந்த வகை பாக்டீரியாக்களை சார்ந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீர் சுழற்சி, கார்பன் சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி, பாஸ்பரஸ் சுழற்சி. விச் ஒன் ஆர் த ஃபாலோயிங் பயோஜியோகெமிக்கல் இஸ் மோஸ்ட் டிபெண்டன்ட் ஆன் பாக்டீரியா. வாட்டர் சைக்கிள், கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். The final question, 50th question. The biology session oda final question kan answer solunga paakalam. Yaar correct answer pandringa? Seekrama solide vaanga. Idoda munjichu. பார்த்தலாம். ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தலாமா என்ன அப்படின்னுட்டு. ஸோ ஆப்ஷன் பி கார்பன் சுழற்சி அப்படிங்கிறது வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. ஸோ பயாலஜி இதோட முடிஞ்சிருச்சு. இந்த டாபிக் பயாலஜி டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளையிலிருந்து வேற ஒரு டாபிக் கூட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் ப்ரீத்தி. ஸோ டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். நாளைக்கு 11 o'clock வந்துட்டு என்ன எடுக்கலாம்னு போச்சு. ஸோ ஓகே எக்கனாமிக்ஸ் நாளைக்கு காலையில் 11 o'clock வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கு. எக்கனாமிக் கிளாஸில் வந்து கலந்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். பாய் கைஸ், குட் நைட்.